அனைவருக்கும் வணக்கம். வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் வந்து டிப்ளமோ படித்தவங்களுக்கும் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும் சில வேக்கன்சி விட்டுருக்குறாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்களுக்கு 8,000 சொல்லியிருக்காங்க, இன்ஜினியரிங் முடிச்சு 9,000்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 31 டைமு, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த BOAT SRP.com வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் வந்து 115 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் 25 கொடுத்துருக்காங்க, ஆர்டிஃபிஷியலில் 5 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதை நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா 2020, 2021, 2022 இந்த இயரில் பாஸ் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் வந்து ஒரு 315 வேக்கன்சி, அதாவது பார்த்திங்கன்னா அந்த கிராஜுவேஷன் அப்ரண்டிஸில் அந்த இது கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 355 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டியூரிங் ஆஃப் ட்ரைனிங் 1 இயர் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் உங்களுக்கு அதில், அப்புறம் டிப்ளமோ கேட்டகரியில் வந்து ஒரு 145 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொன்றுக்குமே குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, டிகிரி இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அதில் முடித்தவங்க நீங்கள் அந்த கிராஜுவேட்டுகள் இருக்க அப்ரண்டிஸுக்கு வந்து நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ முடித்தவங்க டிப்ளமோ அப்ரண்டிஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 பக்கம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி நண்பர்களே. லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 31, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டேட்டு எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.